விநாயகனே உனி தீர்ப்பவனே விலமுகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 24ஆம் தேதி ஜூலை மாதம் 2022 ஆடி மாதம் 8ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது சித்திர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது சித்திரை சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி, அச்சோ தேல் கொட்டிருச்சு அப்படின்னு சத்தம் போடவும் முடியாது, வலியை பொறுத்துக்கவும் முடியாது, மென்னு முழுங்கிடலாமா இல்லை துப்பிடலாமா இல்லை வாயிலேயே வச்சுருந்தா இவ்வளோ கசப்பாக இருக்கே இதை என்ன பண்ணுறது, இப்படி என்னை கோதாவில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே அப்படின்னு இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருப்பவர்களும் புலம்பக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். அந்த வளையத்துக்குள்ளே நீச்சல் அடித்து வரலாமா இல்லை மிதந்து வரலாமா இல்லை ரப்பர் டியூப் எதையாவது மாட்டிக்கிட்டு வரலாமா, தலைபாரம், ஒற்றை தலைவலி, தூக்கமின்மை, கொஞ்சம் சைனஸோட பாதிப்பு, ஒரு இரிட்டேஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இதனுடைய ஃபார்மட்ஸ் தான் மாறுமே தவிர்த்து இதனுடைய முறைகள் மாறாது அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி இன்றைக்கி நம்மளுடைய நேயர்கள் சித்திரை சுவாதின்னு இருந்தீங்கன்னா சார் இதெல்லாம் ரைட்டு சார், என்ன பண்ணணும் சீக்கிரமாக அந்த ரெமடியை சொல்லுங்கள் சார், மேட்ரை விடுங்க மீட்டருக்கு வாங்க, கடைசியில் அதுதானே முக்கியம்னு கேட்கக்கூடிய நேயர்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் அழுத்தினீங்கன்னா டெஃபினட்டாக சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை நாடி தேடி வரும். நம்ம நேயர்கள் சித்திரை சுவாதிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நரசிம்மருடைய பாடல்கள் ஸ்லோகங்கள் எதை வேணாலும் காதில் கேட்கலாம். அந்த நரசிம்மருடைய படத்தை டிபியாக பார்க்கறது மேன்மை தரக்கூடிய நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி நரம் தளர்ந்த சிம்மம் இல்லையா, ஸோ நம்மளுடைய பயத்தை அவர் போக்குவார் அப்படிங்கிறது தான் அதில் இருக்க விஷயம். அப்போது நமக்கு என்ன தேல் கொட்டினாலும் கவலைப்படணுங்கிறது இல்லை, அந்த நரசிம்மசுவாமி நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்படி சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு, இது ஏன் ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, ஆதாயம் எனக்கு, சுட்டின்னா தலை எனக்குவாங்க, அந்த மாதிரி சுட்டாலும் சரி சுடாட்டியும் சரி உங்களுக்கு தான் தலை, உங்களுக்கு தான் கௌரவம், உங்களுக்கு தான் மரியாதை, ஆகா ஓஹோன்னு உங்களை யாராவது ஒருத்தர் புகழ்ந்துடுவாங்க, நீங்களும் மெய் மறந்து சிரித்து ஆஹா அப்படின்னு உணரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி நல்லா இருக்கும். உணவில் வெண்மையான இனிப்பு பொருள், சுகம் தரக்கூடிய உணவுப் பொருட்கள், சந்தோஷம் தரக்கூடிய உணவுப் பொருட்கள், திடீர் இனிப்பு பொருட்கள் இதை கடந்து வரக்கூடிய நிலைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். குடுக்கல் வாங்கல் சந்தோஷமாக இருக்கும். தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு, அருள் வாக்கு, உடுக்கடிச்சு சொல்லக்கூடிய வாக்கு எல்லாம் உங்களுக்காக உண்டு. உங்களுடைய வார்த்தை பிறழாமல் இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அண்ணன் பேச்சு என்றைக்கும் ஒன் வே தான், ரிட்டன் பேச்சு வரக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டு ஆர்டர் போட்டாலும் பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான், நீங்கள் அதை கேட்டாகணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய தலைவிதி. முணுமுணுன்னு முணுமுணுத்துக்கிட்டே போவாங்க, என்னடா முணுமுணுக்கிற என்னம்மா அங்கே சத்தம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க சும்மா பேசிகிட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க, உங்களை பற்றி தான் குறை பேசிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதை காதுகளால் கேட்டுட்டு கொஞ்சம் வம்பிழுப்போ வம்பிழுக்கிறவர்களையோ இல்லை உங்ககிட்ட வீண் வாதம் செய்பவர்களையோ கொஞ்சம் சண்டை சச்சரவுக்கு உள்ளாகக்கூடிய விஷயங்கள், மனது தடுமாறக்கூடிய விஷயங்கள், கோப தாபங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம், டார்கெட்டை நோக்கின ஒரு கடமை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் உடல் அசதி, மனசோர்வு, கழிவு பாதையில் தொந்தரவுகள், ஆசனவாய் தொந்தரவுகள் இதெல்லாம் இருந்தாலுமே இன்றைய நாளுங்கிறது மேன்மையாகத்தான் இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரியும் பார்த்து பாராட்டக்கூடிய செயல்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். யாராவது வீட்டில் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக அது நடக்காது. ஊருக்கு நல்ல மரமாகவும் வீட்டிற்கு பீத்த மரமாகவும் இருக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக பார்க்கப்படுது. பிள்ளைகளால் மனது கலங்கக்கூடிய நிலைகள், கொஞ்சம் வாத விவாதங்கள், கண்டிப்புடன் கூடிய ஆலோசனைகள், கொஞ்சம் கண்டிப்புடன் கூடிய வழி நடத்துதல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன குழந்தைகள் தானே அடம் பிடிக்க தான் செய்வாங்க, அதை புரிந்து கொள்ள வேண்டிய அமைப்பு மிதுனராசி நேயர்களுக்காக உண்டு. உங்களுடைய திறமை, புத்திசாலித்தனம், கெட்டிகாரத்தனம்,
இதுக்கெல்லாம் சோதனை அப்படிங்கிறது வரும். அந்த சோதனையை கடந்து வந்தால் சாதனைங்கிறது உண்டு. போராட்டத்திற்கு பிறகு மன்னனாகக்கூடிய அமைப்பு மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி இருக்குது. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஏதோ ஒரு விஷயம் மனசில் சுரண்டிக்கிட்டே இருக்கும், நெருடலாகவே இருக்கும். என்னுடைய ஆசை என்ன, என்னுடைய தேவை என்ன? இப்போ ஆசைங்கிறது ஒரு விலை உயர் ரகமான கார். தேவைங்கிறது என்ன? கல்விக்காக நான் பணம் தரணும், அத்தியாவசிய தேவை, மருந்து மாத்திரைக்கான செலவு. இது ரெண்டையும் பார்த்து அதன் பிறகு இந்த முடிவை எடுக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கி கடகராசி நேயர்களுக்கு உண்டு. கொஞ்சம் அன்னெசரியாக பணம் இருக்கும்போது செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா இல்லாதப்போ தடுமாறக்கூடிய நிலை அப்படிங்கிறது கடகராசிக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கௌரவம், மதிப்பு, மரியாதை உங்களை மிஞ்சிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ரொம்ப இதெல்லாம் ரொம்ப தூளாக இருக்கும். பேப்பரில் எழுதி பார்க்கும்போது ஆகா ஓஹோன்னு இருக்கும். அப்பா கடைசியில் இந்த பில்லை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன், இந்த பேமெண்ட்டை கொஞ்சம் இஷ்யூ பண்ணுங்களேன், இந்த டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் அடிச்சு விடுங்களேன்னா, டிரான்ஸ்ஃபரா அச்சுச்சோ, அது கொஞ்சம் நாளாகும், அவர் வரல, லீவில் இருக்காருன்னு சுற்றி விட்டுருவாங்க. இப்படி சுற்றி சுற்றி வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். மனசில் ஒரு சின்ன பரிதவிப்பு, எல்லாம் செஞ்சு முடிச்சு கடைசியில் இப்படி நிற்க வைக்கிறீங்களேப்பா, காக்க வைக்கிறீங்களே, கொஞ்சம் இதை முடிச்சு தள்ளிவிடக்கூடாதா அப்படிங்கிற நிர்பந்தம், இதெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு நாளாகவே இருந்துட்டோம். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்புகள்லாம் பஞ்சம்ங்கிறது இருக்காது. ஆனால் சோதனை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த எலியை எடுத்து தூக்கி பார்க்குற மாதிரி அப்படியே டெஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இருட்டிற்கும் பார்க்கல விழி உண்டு, சுவற்றிற்கும் கேட்கிற திறன் உண்டு. யாரை பற்றியாவது ஏதாவது குறை பேசிட்டிங்கன்னா கன்னிராசி நேர்களே கண்டிப்பாக உங்ககிட்டே அதை சொல்லி காட்டிடுவாங்க. எக்காலத்துலேயும் அதிருப்தியை வெளியில் காட்டாதீங்க. கொஞ்சம் நடிக்க கற்றுக்கிறது நான் கன்னிராசி நேர்களுக்கு சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனை. கோபம் சத்ரு, ஆறுவது சினம், இதை நான் சொல்லலை, ஔவையார் முருகப்பெருமானுக்கு சொன்ன வார்த்தை. எதாக இருந்தாலும் நீ கேட்டு வாங்கு, இப்படி கோவிச்சுட்டு வரக்கூடாது. உனக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டுன்னு சொல்கிற மாதிரி கன்னிராசி நேர்களே உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு உரிமை உண்டு, இந்த மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கோபதாபத்துக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா சிக்கிய போகிறது நம்மளாக தான் இருக்கும். இன்றைக்கி வேணும்னே நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரியோ, டென்ஷன் பண்ணுற மாதிரியோ, நமக்கு பிடிக்காத உணவையோ, நமக்கு பிடிக்காத விஷயத்தையோ, நமக்கு பிடிக்காத ஒரு மேட்ரையோ செய்ய சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஜோனில் கொண்டு போய் உட்காத்தி வச்சுருவாங்க. அதே மாதிரி நிறைய அலைச்சல்கள், அவஸ்தைகள், ஒற்றை தலைவலி, ஒரு பாரம், கண் எரிச்சல், தூக்கமின்மை, கொஞ்சம் காரிய தடைகள், ஒன்றுக்கு பத்து தடவை போய் காத்திருக்கக்கூடிய விஷயங்கள், கால் வெயிட்டிங் லிஸ்ட்டு, டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டு, அதே மாதிரி கன்ஃபர்ம் ஆகலை, கொஞ்சம் காத்திருக்கணும், டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸில் இருக்குது, இதெல்லாம் இடமாற்றம் உங்களுக்காக காத்திருக்கு, இப்படிலாம் சொல்லக்கூடிய காத்திருக்க வேண்டிய அமைப்புங்கிறது உங்களுக்காக உண்டுங்கிறது தான் ஜோதிடம் சொன்ன ஒரு விஷயம். அதே மாதிரி இடுப்புக்கு கீழே நிறைய வலிகள், அவஸ்தைகள், கொஞ்சம் கால் பகுதியில் இடறக்கூடிய விஷயங்கள், அதனால் மாடிப்படிகட்டுகளில் ஏறும் பொழுதும் சரி, இறங்கும் பொழுதும் சரி, துலாம் ராசி நேயர்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனுமே இருக்கணும். நிறைய அதிகமாக யூடியூப்பில் கவனிச்சிட்டோம் அப்படின்னா காது கொய்யுங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் இயர்ஃபோன்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது துலாம் ராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனையாகவே இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மின்சாரம், மின் மோட்டர், மின்னணு பொருட்கள் இதில் ஏதோ ஒன்று மக்கர் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்காக ஆளை கூப்பிடலாமா, இல்லை நம்மளே ரிப்பேர் பார்த்துடலாமா, நம்ம தான் பெரிய எக்ஸ்பர்ட் ஆச்சு, எல்லாத்தையும் நம்மளே பண்ணுவோம், மல்டிப்புள் பர்சனாலிட்டி, மல்டிப்புள் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, இதெல்லாம் சொல்லக்கூடிய நிலை விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆல்ரவுண்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிற விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஒரு செக்லிஸ்ட்டுங்கிறது இருக்கும். இதை தாண்டி வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். நீங்களே தலப்பாக கட்டிகிட்டு இறங்கி அதை சரி பண்ணாலும் சரி, இல்லை யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு அதை க்ளீன் பண்ணி அதை சரி செய்து அதை சர்வீஸ் செய்து அதை சரி பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, சேவையை அனுபவிக்க வேண்டிய பிராப்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி விருச்சிகராசி நேயர்களுக்காக உண்டு. அதே மாதிரி பிடி கொஞ்சம் காலம் தாழ்த்தி உணவு எடுக்கிறதோ, ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கைக்காக ஒரு விரயம் செய்கிறதோ, பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், வாசனாதி பொருட்களின் மீது ஈர்ப்பு கொண்ட ஒரு நாளாகவோ, ஓய்வுக்குரிய நாளிலையும் உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப உறவுகளிடையே மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். பணத்தை வச்சு தான் இந்த கௌரவமா, மதிப்பா, மரியாதையானா, ஆள் பாதி ஆடை பாதி, நம்ம என்ன மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ அதுதான் நமக்காக இருக்கும். சிறிய சோதனை அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டிலாம் அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கும். இதற்கெல்லாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா விடிஞ்சு போயிடும் தனுசு ராசி நேர்களே. அதனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லாமல் வாழ்ந்தாலும் இந்த உலகம் பேசும், தாழ்ந்தாலும் ஏசும்.
கஷ்டப்படுறவங்க பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, நல்லா சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. போற்றுவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவர் தூற்றட்டும், போகட்டும் கண்ணனுக்கே அப்படிங்கிற வார்த்தையை தனுசுராசி நேயர்கள் எடுத்துகிட்டு நடப்பது அனைத்தும் அந்த நரநாராயணனுடைய செயல், நான் என்னப்பா ஒரு கருவி அப்படின்ட்டு போனால் டெஃபினட்டாக நன்மைங்கிறது உண்டு, பொருளாதார ஆதாயங்கள் உண்டு, குடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கும், ஒரு சின்ன தடைக்கு அப்புறமா பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க முடியும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இன்றைக்காவது லேட்டாக தூங்கி எந்திரிக்கலாம்னு நினைப்போம், ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுப்பி விட்ருவாங்க. ஒரு பொருளாதாரத்திற்காக ஒரு சிறிய ஒரு ஒரு சமாச்சாரத்தை பேசி பேசி அது முடியாமல் எப்படி சமாளிக்கலாம், எப்படி புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தலாம், எங்கே எடுத்து எங்கே போடலாம், ஆட்டை தூக்கி மாட்டில் போடலாமா, மாட்டை தூக்கி ஆட்டில் போடலாமா, மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போட்டு மொத்தத்தையும் திருப்பி வீட்டில் போடலாமா, வீட்டில் வைக்க போனால் எவனாவது வட்டி கேட்பானா, இல்லை எக்ஸ்ட்ரா கேட்பானா, இல்லை அபராத வட்டி கேட்பானா, இப்படி அபராதத்தை பற்றி யோசிக்க வேண்டிய நிலைமை அப்படிங்கிறது வந்துடும். டிராஃபிக் ரூல்ஸை மீறாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி ஓய்வு நாள்லையும் ரொம்ப சீக்கிரமாகவே சுறுசுறுப்புடன் இணைந்து தூக்கம் வராமல் நிறைய விஷயத்தை பார்த்து யூடியூப்பை சர்ச் பண்ணி கடந்து வரக்கூடிய நிலைகள், பழைய பாடல்கள் காட்சிகள் இதெல்லாம் ரசிக்கிறதும், அதே மாதிரி கொஞ்சம் விருப்பத்திற்கு இல்லாத செயலை நிர்பந்தத்தின் காரணமாக செய்ய வேண்டிய அமைப்பு, அன்புக்குரிய துணை கிட்டந்து நக்கல் நையாண்டி ஏளனமான பேச்சுக்கள் இதெல்லாம் தாங்கிக்க வேண்டிய நிலை, இந்த புள்ள பூச்சிகள்லாம் கொடுக்க முளைக்கும்னு நான் என்ன கனவாக கண்டேன் அப்படின்னு புலம்பக்கூடிய நிலை நிச்சயமாக மகர ராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் அந்யூன்யங்கள், ஒற்றுமை, பந்த பாசத்திற்கு அதிகமாக இடம் கொடுக்கறது, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறது, எல்லாருக்கிட்டையும் சரண்டர் ஆகிறது, சகோதர சகோதரிகள்கிட்டையும் விட்டு கொடுத்து போகிறது, அப்பா அம்மாக்கிட்ட ரொம்ப அநியாயத்துக்கு எல்லா விஷயங்களையும் பேசுறது, இது போன்ற விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். குனிய குனிய கொட்டும், குனிய குனிய கொட்டும், வைய வைய இந்த வைரம், இந்த வையகம். அப்போது நம்ம குனிஞ்சிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம மேலே முதுகுலேயே எல்லோரும் ஏறி சவாரி பண்ணிடுவாங்க, நம்மளை இழிச்ச வாயன்னு சொல்லிடுவாங்க, சிரிச்ச வாயன்ருவாங்க. அதனால் எங்கே நிமிரணுமோ நாங்கள் அமர நிமிரணும். அதே மாதிரி ஒரு புள்ளப்பூச்சிக்கு கூட ரெண்டு தடவை தொட்டால் மூணாவது தடவைக்கு ரோஷம் ஜாஸ்தி வரும். கும்பராசி நேர்களே கொஞ்சம் கோபப்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இந்த கோபம் நல்லது, கோபம் சில இடங்களில் நன்மையை செய்யும், நம்ம கொஞ்சம் துடித்து எழ வேண்டிய ஒரு அமைப்புங்கிறது உண்டு. அதே மாதிரி இந்த பிரச்சனைகளை எப்போ மூட்டை கட்டி வைக்க போகிறோங்கிற தெளிவான திட்டவட்டமான பிளான் போடுறதும், அதற்காக சில ரிஸ்க்குகளை எடுக்கலாமா, ரிஸ்கை சாப்பிட்லாமா அப்படிங்கிற கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல நகைச்சுவை காட்சிகள், கேளிக்கை வாடிக்கை விருந்து, கொஞ்சம் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கடந்து வரக்கூடிய நிலைங்கிறது உங்களுக்காக உண்டு. பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள், அவங்களோட உரையாடல்கள் உங்களுக்கு ஆறுதல் தரும். இப்போ அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல ஆனந்தம், அதே மாதிரி ஒரு ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸோ இல்லை ஒரு 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 ஷாப்பிங்கான ஒரு சமாச்சாரமோ, முன்னேறி போகக்கூடிய விஷயமோ, குடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான ஒரு நிலையோ, குடும்ப உறவுகளுக்கு மேன்மை தரக்கூடிய விஷயமோ, வாசனாதி திரவியங்களோ, வாகனங்களுக்கான சமாச்சாரத்தையோ திருப்தி எடுத்து சரிபார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு, யோகாசன பயிற்சி, தேக பயிற்சி, மூச்சு பயிற்சி, நல்ல தெய்வ வழிபாடுகள், நல்ல ஆன்மீக சிந்தனைகள், நல்ல சொற்பொழிவுகள் இதெல்லாம் கடந்து வரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. நல்ல முன்னேறி போகக்கூடிய ஒரு நாளாகவும் மகிழ்ச்சியான தருணங்களை சந்தித்து வரக்கூடிய நிலைங்கிறது உண்டு. சின்ன சின்ன சோதனை கொஞ்சம் உடல் தொந்தரவில் இருந்துக்கிட்டே இருக்கும். அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அவ்வப்போது வறுமையை தவிர பாதிப்பான விஷயத்துக்கு போகாது அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.